வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். இளைஞர்களிடையே தலைமை பண்பு மற்றும் சேவை உணர்வை ஏற்படுத்துவதில் தேசிய மாணவர் படை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எந்தவொரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கிராமப்புற முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இளைஞர்களிடையே தலைமை பண்பு மற்றும் சேவை உணர்வை ஏற்படுத்துவதில் தேசிய மாணவர் படை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, இன்று NCC தேசிய மாணவர் படையின் தினமாகும். தேசிய மாணவர் படையானது இளைஞர்களிடத்திலே ஒழுங்கு, தலைமை பண்பு மற்றும் சேவை உணர்வை ஏற்படுத்துகின்றது. எப்போதெல்லாம் ஏதேனும் பேரிடர் ஏற்படுகிறதோ, அது வெள்ளப்பெருக்காகட்டும், நிலநடுக்கமாகட்டும், வேறு எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் அங்கே உதவிக்கரம் நீட்ட நமது NCC கேடட்டுகள் விரைந்து செல்கிறார்கள். தேசத்தில் தேசிய மாணவர் படையை வலுப்படுத்த தொடர்ந்து செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2014 வாக்கிலே 14 லட்சம் இளைஞர்கள் தேசிய மாணவர் படையோடு இணைந்திருந்தார்கள். இப்போது 2024 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேசிய மாணவர் படையோடு இணைந்திருக்கிறார்கள். தேசிய மாணவர் படையில் பெண் கேடட்டுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40% அதிகரித்துவிட்டது. நான் இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன், அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். விவேகானந்தரின் 162வது பிறந்த தினத்தையொட்டி வரும் ஜனவரி மாதம் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இளைஞர்கள் தங்களது சிந்தனைகளை வெளிப்படுத்தும் வகையில் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். மூத்த குடிமக்களிடையே இணையதள மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எனதருமை நாட்டு மக்களே, முதியவர்களை டிஜிட்டல் கைது என்ற அபாயத்திலிருந்து காப்பாற்றவும் கூட இளைஞர்கள் முன் வருகிறார்கள். மனதின் குரலின் கடந்த பகுதியில் நாம் இந்த டிஜிட்டல் கைது பற்றி உரையாடியிருந்தோம். இதுபோன்ற குற்றங்களுக்கு அதிக அளவில் இரையாவது மூத்த குடிமக்கள்தான். இந்த நிலையில் நாம் அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இணைய வழி மோசடியிலிருந்து அவர்களை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டியது நமது கடமையாகும். குழந்தைகளின் படைப்பாற்றலை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் குழந்தைகளின் படிப்பு தொடர்பாக பல வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நமது குழந்தைகளின் படைப்பாற்றல் மேலும் வளர வேண்டும், புத்தகங்களிடம் அவர்களின் நேசம் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதே முயற்சியாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இது படைப்பாற்றல் மற்றும் கற்றலின் மையக்களமாக ஆகியிருக்கிறது. இதன் பெயர் பிரகிருத் அறிவகம். இந்த நூலகம் பற்றிய எண்ணம் தொழில்நுட்ப உலகோடு தொடர்புடைய ஸ்ரீராம் கோபாலன் அவர்களின் கொடை. அயல்நாட்டில் தனது பணியின் போது இவர் நவீன தொழில்நுட்ப உலகோடு இணைந்து வந்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில் குழந்தைகளின் படிப்பு மற்றும் கற்றல் பழக்கத்தை மேம்படுத்துவது குறித்தும் சிந்தித்திருக்கிறார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று 8:00 மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடாளுமன்றத்தில் எந்தவொரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை எதிர்க்கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கிராமப்புற முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று தொடங்கி வைத்து பேசினார். அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார்.
புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மனித வனவிலங்கு மோதல்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாலை சீரமைப்பு பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டார். யானைகளை புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை அமைச்சர் வழங்கினார். பின்னர் அங்கிருந்த பணியாளர்கள் வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் இது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 26 கோவில்களில் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சேகர்பாபு தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், அடுத்த 2 தினங்களில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 25ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். நாளை 25ஆம் தேதி அன்று கடலோர தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 25ஆம் தேதி அன்று கடலூர் முதல் ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். ராபி பருவத்தில் பயிரிடப்படும் சின்ன வெங்காயம் பயிருக்கு இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து விவசாயிகள் பயனடையலாம் என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் தொடர் மழை காரணமாக தேங்கியுள்ள மழைநீரை விரைவாக அகற்றிட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய மாணவர் படை தினத்தையொட்டி சென்னையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் ராணுவத்தின் தென்பகுதி தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பிரார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி தனது 2வது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 487 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. விராட் கோலி அபாரமாக ஆடி சதமடித்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 150 ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 104 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் அவர் 11-4, 11-3, 11-1 என்ற நேர்செட் கணக்கில் சக வீராங்கனையான ஷமீனா ரியாஸை வென்றார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி மஸ்கட் சென்றடைந்தது. இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது. இந்தியா முதல் போட்டியில் வரும் புதன்கிழமை தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களிடையே தலைமை பண்பு மற்றும் சேவை உணர்வை ஏற்படுத்துவதில் தேசிய மாணவர் படை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எந்தவொரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கிராமப்புற முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.